நெல்லை மாவட்டம் பழையப்பேட்டை பகுதியில் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி கழிவுநீர் கால்வாய் பணிக்காக சாலைகள் தோண்டப்பட்ட நிலையில் ஒரு வாரமாகியும் பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பழையப்பேட்டை பகுதியில் சுமார் 120க்கும் மேற்பட்ட கடைகள் இயங்கி வருகின்றன. கழிவுநீர் கால்வாய் பணிக்காக கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு சாலைகள் தோண்டப்பட்ட நிலையில் தற்போது வரை அதிகாரிகள் பணிகளை மேற்கொள்ளாமல் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் வியாபாரிகள் வியாபாரம் செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். தகவல் அறிந்து அப்பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு செய்த அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா கழிவுநீர் கால்வாய் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் இல்லையென்றால் மறியல் போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார். அந்த சாக்கடையை சுத்தம் பண்ணணுங்கிற பேரில் ஒரே நாளில் வந்து கிட்டத்தட்ட இருக்கிற 60-70 கடைகள் மட்டும் இல்லை, அதில் ஆஸ்பத்திரி இருக்குது, அதே போல் பல்வேறு இதுகள் இருக்குது, நிறைய பெட்டி கடைகள் இருக்குது, ஷாப்பிங் கடை இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது, அப்படி பிடுங்கி தூர போட்டுட்டு அவங்க பாட்டில் போயிட்டாங்க மாநகராட்சியில். இப்போ அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, மறுநாள் வந்து அது சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே வாடகை வந்து அடைச்சிருக்கு, சுத்தம் பண்ணணுங்கிறதுக்காக தான் இடித்து போட்டாங்க. ஆனால் இடித்த மண்ணை பூரா இப்போ சாக்கடைக்கில் போட்டு போயிருக்காங்க.